இந்த வீடியோ ஒரு நிமிஷம் கடைசி வர கவனமா பாருங்க. இந்த வீடியோல இந்த சின்ன பையன் கையேந்து யாருக்கிட்டையும் யாசகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கேட்க கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல என்ன பண்றான்னா, தனக்கு தானே உடம்பு முழுக்க சாயம் பூசிக்கிட்டு அவன் வந்து ஒரு சிலை மாதிரி காமிச்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல ஒரு ரோட்டோரமா நின்றுறான். அது முக்கியமா அந்த காந்தி மகன் வந்து எப்படி போறோம் அதே மாதிரி உடம்பு பாவனையை வந்து அதே மாதிரி மாத்திக்கிட்டு அதுக்கு தகுந்த கலரும் பாத்தீங்கன்னா உடம்பு முழுக்க பூசிக்கிட்டு அதே ஒரு தோரணையில வந்து ஒரு ரோட்டோரமா நின்றுட்டு இருக்கான் அந்த பையன். அதை பார்த்துட்டு சில பேர் என்ன பண்றாங்கன்னா காசு கொடுத்துட்டு போயிடுறாங்க. அந்த டயத்துல ஒரு கர்ப்பிணி பெண் அந்த பையன் வந்து கிராஸ் பண்ணி போறாங்க. போற அந்த தருணத்துல திடீர்னு அவங்களுக்கு வந்து வலி வந்து ஏற்பட்டு ரோட்டு ஓரத்துலேயே பார்த்தீங்கன்னா டக்கு வந்து விழுந்துடுறாங்க. அவங்களால பார்த்தீங்கன்னா அடுத்த அடி கூட எடுத்து வச்சு நடக்க முடியல. அந்த சமயத்தில் அந்த பையன் டக்குன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு ஏதாச்சும் வந்து உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போகிறான். ஓடி போயிட்டு ஏதாச்சும் உதவி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். உடனே சரி ஒரு வண்டி இருந்தால் நல்லாருக்குமே அவங்கள ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போக அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு அங்கே போகிற வரவங்கள்ட்டலாம் உதவி கேட்குறான். அதுவும் வண்டியை மறித்து நிறைய பேர் வந்து உதவி கேட்குறான். ஆனால் யாருமே பார்த்தீங்கன்னா அந்த தருணத்தை வந்து உதவி பண்ண முன்வரலை. அப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்த அந்த தருணத்தில் திடீர்னு ஒரு ஆம்புலன்ஸ் வந்து கிராஸ் ஆகுது. அப்போது அந்த ஆம்புலன்ஸ் முன்னாடி இன்னும் இது மாதிரி உதவி பண்ணுங்க அப்படின்னு வந்து அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் வந்து சொல்கிறான். உடனே அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரும் இந்த பெண்மணியோட நிலையை புரிஞ்சுக்கிட்டு டக்குனு வந்து அவங்க வந்து அவங்க ஆம்புலன்ஸில் ஏற்றிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கும் அந்த நன்றி அந்த பையனுக்கு வந்து ஒரு நன்றி செலுத்திட்டு போயிடுறாங்க. உண்மையுமே இந்த இடத்துல நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் அதை யோசிக்கணும். அதே சமயம் இந்த சின்ன பையனாக இருந்தாலும் இவன் வந்து எப்படி வந்து அந்த பெண்மணி வந்து உதவி பண்ணா அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒரு ஸ்கிரிப்டட் வீடியோ தான், இருந்தாலும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற விதமாக தான் நாங்கள் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த பையனோட செயல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு இன்னும் இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.